எல்லாருக்கும் வணக்கம் காஃபி டைமோட இன்ஃபர்டெயின்மெண்ட் நேரத்துக்கு உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் இன்டர்நெட் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் என்ஜினோட ஹோம் பேஜ் தான் உலக அளவில் அதிகமான பேர் யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூகுள் சர்ச் என்ஜின் தான் இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே ஒரு ஜாம்பவம் நான் இருக்கிற ஒரு சர்ச் என்ஜினுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் பிஹெச்டி மாணவரான லாரி பேஜ் தன்னுடைய கல்லூரி நண்பரான சர்ஜி பிரின்னுடன் சேர்ந்து ஆரம்ப கட்டத்தில் பீட்சா டெலிவரி பண்ணிட்டு வந்தாங்க அவங்க அந்த பீட்சா டெலிவரி பண்ணி சேமித்த காசில் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வாங்கி தங்களோட ஹாஸ்டல் ரூமில் ஒரு சின்ன கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா காலப்போக்கில் ஒரு வீட்டோட கரேஜை வாடகைக்கு எடுத்து அதில் ஒரு ஆறு பேரை வேலைக்கு அமர்த்தி ஒரு சின்ன ஸ்டார்டப் மாதிரி தொடங்குகிறாங்க அந்த காலகட்டத்தில் இருந்த சர்ச் என்ஜின்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்ட் அந்த பர்டிகுலர் வார்த்தை ஒரு வெப்சைட்டில் எத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அந்த வெப்சைட்டை வந்து முதல்ல கொண்டு காமிக்கிற மாதிரி பெற்ற சர்ச் என்ஜின்ஸ் தான் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் அப்படி ஒரு வேர்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா எந்த வெப்சைட்டில் அந்த டைம்ங்கிற வேர்டு அதிகமாக இருந்துச்சோ அந்த பேஜ் வந்து முதல்ல கொண்டு வந்து அந்த சர்ச் என்ஜின் காமிக்கும் அந்த மாதிரி பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு இந்த மாதிரி பட்ட சர்ச் என்ஜின்ஸ் கொடுக்குறது வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு சர்ச் என்ஜினை உருவாக்கணும் அப்படி யோசித்து இவங்களாக ஒரு புதுசாக உருவாக்கின ஒரு அல்காரிதம் தான் பேஜ் ரேங்க் அதாவது நீங்கள் இப்போ ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வார்த்தை எந்த வெப்சை வெப் எந்த வெப்சைட்டில் எந்த வெபேஜில் இருக்குதுன்னு மட்டுமே பார்க்காம நீங்கள் வா நீங்கள் சர்ச் பண்ணுற வார்த்தைக்கு ரெலவெண்டானதா அந்த வெப்சைட்டு அப்படிங்கிறதையும் கணிச்சு அந்த பேஜை முதல்ல அவங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கும் இந்த ஒரு அல்கோரிதம் யூஸ் பண்ணி தான் லாரி அண்ட் பிரின் இந்த ஒரு சர்ச் என்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த சர்ச் என்ஜினுக்கு பேக் ரப் அப்படிங்கிற பேர் தான் வைக்கிறாங்க ஆனால் அந்த பேர் கொஞ்சம் கூட இதை விட கொஞ்சம் பெட்டர் பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை பிற்காலத்தில் கூகுள்னு மாற்றுறாங்க ஆனால் அவங்க உண்மையாக வைக்க நினச்ச பேர் வந்து கூகால் கூகுள்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியில வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் அதாவது ஒரு ஒரு ஒன் போட்டுட்டு அதுக்கு தொடர்ச்சியாக ஒரு ஹண்ட்ரட் சைபர் போட்டாச்சுன்னா வர மிகப்பெரிய நம்பர் தான் அதோட அர்த்தம் இவங்க கூகுள்னு ஏன் வைக்க நினச்சாங்கன்னா கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இருந்தாலும் நீங்க தேடுற அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸை அந்த கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் தேடி அந்த ரசல்ஸ உங்க முன்னாடி வந்து காமிப்போம் அந்த ஒரு அர்த்தத்தினால தான் இந்த கூகல்ங்கிற நேம் வைக்க நினைச்சாங்க ஆனா ஒரு சின்ன தவறுதல்னால கூகுள்னு வைக்கிறதுக்கு பல கூகுள்னு வச்சிட்டாங்க ஆரம்ப கட்டத்துல யாருமே இதை கவனிக்காததுனால இந்த நேமே அப்படியே அமைஞ்சிடுச்சு இந்த சர்ச் என்ஜினை உருவாக்குனதுக்கு அப்புறம் லாரியும் பிரின்மா சேர்ந்து இந்த சர்ச் என்ஜினை யாகுவுக்கு விற்க பார்த்தாங்க ஆனா அந்த சமயத்துல யாகு இவங்க சர்ச் என்ஜின வாங்க முன் வரல அவங்க முன் வந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் அவங்களோட வேல்யூவே வேற இருக்கும் பட் அவங்க முன்வராததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கூகுள் டாட் காம் என்ற இணையதள முகவரியை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அஃபிஷியலாக அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் அஃபிஷியலாக கூகுள் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு அப்புறம்தான் கூகுள்ங்கிறது இன்டர்நெட் உலகத்தில் தலை தூக்க ஆரம்பிச்சுது அதன் பிறகு இவங்களோட வளர்ச்சினால் பல சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க பல எம்ப்ளாயிஸ் வர ஆரம்பித்தாங்க பல பேர் அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பல ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கரேஜில் ஆறு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் நைன்டி செவன் தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அதோட நெட் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பில்லியன் டாலர்ஸ் இப்போ கரண்ட்லி கூகுள் அவங்க உலகம் ஃபுல்லாக அவங்களுக்கு அறுபத்தேழு லொக்கேஷன்ஸில் அவங்களுக்கு சர்வர்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒன் நாட் எயிட் லாங்குவேஜஸில் இப்போ அவங்க ட்ரான்ஸ்லேஷன்ஸ் மற்றும் அதர் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க இருநூறுக்கும் அதிகமான சர்வீசஸை இப்போ அவங்க கொடுத்துட்ருக்காங்க லைக்கு சர்ச் என்ஜின் கூகுள் சர்ச் என்ஜின் யூடியூப் பிளாட்ஃபார்ம் கூகுள் டாக்குமெண்ட் கூகுள் டாக்குமெண்ட்ஸ் கூகுள் டிரைவ் மெயில் சர்வீசஸ் கூகுள் ஆட்ஸ் அப்படி எக்கச்சக்கமான சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க இப்படி ஒரு சின்ன கரேஜில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பேர் யூஸ் பண்ணுற ஒரு சர்ச் என்ஜினாகவும் இருக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதிய இன்ஃபர்மேஷனை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஃபி டைம் டீம்